நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, ஒன்று மட்டும் நாம் எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒருத்தங்களை வெளித்தோற்றத்தை வச்சு எடை போட்டக்கூடாது. அவங்களுக்குள்ள பல திறமைகள் ஒளிஞ்சிருக்கலாம், பல சிக்கல்கள் இருக்கலாம், பல நன்மைகள் இருக்கலாம், தீமைகள் இருக்கலாம், அவங்களுக்குள்ள மிகப்பெரிய சாம்ராஜ்யமும் இருக்கலாம். ஆனால் வெளித்தோற்றத்தில் அவங்க பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருப்பாங்க, அதை வச்சு நம்ம அவங்க சாதாரணமாக வந்து எடை போட்டக்கூடாது. அப்படித்தான் நான் இப்போ சொல்ல போகிற சம்பவமும் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் நடந்துச்சு. உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் கபாக் அப்படின்ற ஒரு சின்ன பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் ஒன்று இருக்குது. அந்த பேங்க்கில் செக்யூரிட்டி வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் திருநங்கை ஒருத்தங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதை பற்றி கேட்கறதுக்காக அந்த பேங்க் உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. அப்போது உள்ளே போகும்போது நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி மறிக்கிறாரு. மறித்ததுக்கப்புறம் என்ன ஏன் என்ன மறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்றாங்க. ஏன், நீங்கள் ஒரு திருநங்கை தானே அதனால் உள்ளே போகக்கூடாது அப்படின்றாங்க. திருநங்கை என்ன என்ன ஏன் உள்ளே போகக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உள்ளே போயிட்டு எதுவும் காசு கேட்குறதுக்காக தான் வந்து பிரச்சனை பண்ணுவீங்க, அங்கே போயிட்டு எல்லாத்துக்கும் தொல்லை கொடுப்பீங்க, அதனால் வந்து உள்ளே போகிறதுக்கு அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி மறிக்கிறாரு. ஆனால் அந்த திருநங்கை, நான் இந்த மாதிரி காசு வந்து என் பேக்கில் இருக்குது, நான் அதை போடுறதுக்காக தான் வந்து உள்ளே போகிறேன், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதுக்கு கேட்குறதுக்காக தான் போகிறேன், தயவு செஞ்சு உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது முடியவே முடியாது, உன்னை விட முடியாது, உள்ளே விட்டால் எனக்கு வந்து பிரச்சனை வரும், ஏன் செக்யூரிட்டி இதெல்லாம் கவனிக்க மாட்டேன்னு மேனேஜர் என்ன கூப்பிட்டு திட்டுவார், அதனால் உங்களை வெளில விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் நடக்குது. இந்த வாக்குவாதத்தில் அந்த திருநங்கை பிடிச்சி வந்து செக்யூரிட்டி தள்ளி விட்டுறாரு. திருநங்கை படிக்கட்டில் போயிட்டு விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து அவங்க விழுந்ததை பார்த்துட்டு தூக்கி வந்து ஓடி வந்து தூக்கி விட்டு இந்த மாதிரி ஏன்ப்பா அது மாதிரி பண்ணுற, ஏன் அவங்க எதுவும் தப்பு பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களாம் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்புறம் எதுக்காக தள்ளிவிட்ட, அவங்க பேங்க் உள்ளே போகணும்னு சொல்லி சொல்கிறாங்கும்போது ஏமா நீ என்னம்மா பேங்க் உள்ளே ஏமா போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநங்கைகிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ஐயா நான் பணத்தை டெபாசிட் பண்ணுறதுக்காக தான் உள்ளே போகணும்னு சொல்கிறேன், ஆனால் இவர் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு நான் உள்ளே போயிட்டு பணம் கேட்பணும் என்னமோ சொல்லிட்டு வந்து உள்ளே விட மாட்டேன்றாரு. அப்படிங்கும்போது ஏன்ப்பா ஏன் அவங்கள பார்த்தா வந்து பணம் போடுற மாதிரி தெரியலையா, உனக்கு என்ன பிரச்சனை, ஏம்மா நீ பேக்கை வந்து திறந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துருப்போங்கன்னு சொல்லிட்டு அந்த சப்போர்ட் பண்ணவரையும் வந்து திட்டுறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைக்கு கோபம் வந்துடுது. அதுக்கப்புறம் எனக்கு மரியாதையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி ஒரு வாரமாக தள்ளி விட்டுட்டு பேங்க் உள்ளே போகிறாங்க. அங்கே உள்ளே போயிட்டு ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு எல்லோரும் இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பேக்கில் இருந்த பணத்தை எல்லாத்தையும் அந்த இடத்துல வந்து கொட்டி இந்த பணத்தை வந்து நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்காக தான் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் அந்த செக்யூரிட்டி வந்து என்னை உள்ளே விட மாட்டேன்றார், நீங்களே இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட கேட்கும்போது பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து கோச்சம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்ப்பா அந்த மாதிரி பண்ணுறீங்க, பேங்க்கில் வந்து இந்த மாதிரி செயலில் வந்து ஈடுபடாதீங்க, அவங்களும் வந்து ஒரு மனுஷனாக மதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் திட்டும்போது உடனே சலசலப்பு கேட்டு பேங்க் மேனேஜர் வெளியில் வந்து பார்க்குறாரு. என்னாச்சு ஏன் க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க சார், இந்த மாதிரி பண்ணுறதால மற்றவங்களுக்கு வந்து தொந்தரவு ஏற்படும், மற்றவங்க வந்து உங்கள் பேங்க்கை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு செக்யூரிட்டிங்க வாப்பா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தெளிவாக சொல்லலாம்ல, நான் ஒன்றா வந்து இந்த மாதிரி ஆளுங்க வந்தால் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் வந்து இவங்க விவரத்தை சொன்னதுக்கப்புறமும் நீ ஏன் உள்ளே விடலை அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி பிடிச்சி பயங்கரமாக திட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த திருநங்கைகிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் வந்து உங்களோட பணத்தை வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுங்கள், அதுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர் வந்து சொல்கிறாங்க. அதன் பிரகாரம் அவங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி அவங்க வச்சுருந்த அந்த பணத்தையும் வந்து டெபாசிட்டும் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க அந்த நடந்த சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நின்றவங்க வந்து அவங்க பணத்தை என்னென்று பணத்தை கொட்ட அவங்ககிட்ட இருக்கிற அந்த பணத்தை எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் வந்து பரப்பி விட்டுட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. அப்போ இதை வச்சு நான் எதை என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அதை வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், யாரையுமே வந்து தப்பாக வந்து இடப்பட்டக்கூடாது வெளித்தோட்டத்தை வச்சு மட்டும், அவங்களுக்குள்ள பல திறமைகள் ஒழிஞ்சிட்டு இருக்கலாம், அவங்க பேக்ரவுண்டும் பெருசாக இருக்கலாம், அவங்களுக்குள்ள பல சோகமான சம்பவங்களும் இருக்கலாம், இனிமையான சம்பவங்களும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே இதை தரக்குறவாக வந்து இடப்பட்டுறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.